கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஊழியங்களை விமர்சிக்கலாமா, தேவ ஊழியர்களை விமர்சிக்கலாமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அதிகமான வாத விவாதங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் யாராகிலும் ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியருடைய செயல்பாடு சரியாக இல்லை என்றோ, அதை ஊழியம் செய்கிற விதம், உபதேசிக்கிற விதம், போதிக்கிற விதம் சரியாக இல்லை என்று கூறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அவர் எதை சரியில்லை என்று சொல்லுகிறார், எதை தவறென்று சொல்லுகிறார் என்பதை குறித்து கொஞ்சம் மனதை செலுத்தி அதை ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு, இவர் எப்படி சரியில்லை என்று சொல்லலாம், ஊழியக்காரரை எப்படி விமர்சிக்கலாம், ஊழியத்தை எப்படி விமர்சிக்கலாம், ஊழியத்தை குறை சொல்வது சரியா என்றெல்லாம் அவ்விதமான கேள்விகள் தான் அதிகமாக உடனடியாக கேட்கப்படுகிறது. பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகளும் யாராகிலும் ஒரு தேவ ஊழியர் இன்னொரு ஊழியத்தை குறித்து விமர்சித்து விட்டால், இன்னொரு ஊழியரை குறித்த சில காரியங்கள் வேதத்திற்கு ஏற்ற விதமாக இல்லை என்பதற்காக அதை சற்று சுட்டி காட்டிவிட்டால், இவருக்கு குறை கூறுகின்ற பழக்கம் இருக்கிறது, இவர் குறை கூறுகிற ஆவியை உடையவராக இருக்கிறார், இவர் கோராக்கின் புத்திரரை போல, நாதாபவி போல, இவ்விதமாக எல்லாம் அவரை ஒரு தாழ்வான ஒரு காரியத்தை செய்கிறவரை போல காட்டிவிடுகிற பழக்கம் இருக்கின்றது. எந்த ஒரு ஊழியக்காரரையும் நாம் குறை சொல்லக்கூடாது, எந்த ஒரு ஊழியத்தையும் நாம் விமர்சிக்கக்கூடாது என்ற விதமான ஒரு எழுதப்படாத கிறிஸ்தவ சட்டத்தை அநேகர் பின்பற்றதை பார்க்க முடிகின்றது. ஒரு காரியம் சொல்லப்படுகிற பொழுது அந்த காரியம் சரியா தவறா என்பதை நாம் சற்று உற்று கவனிக்க வேண்டும். ஒருவர் எந்த நோக்கத்தில் ஆகிலும் சொல்லட்டும், அவர் சொன்னபடி விஷயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் எப்படி சொல்லலாம், இந்த குறை சொல்லுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற விதமாக கேட்பது ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக இருக்கிறது. விமர்சனம் என்பது ஒரு பெரிய கிரிமினல் ஆக்ட் கிடையாது, ஒரு பெரிய தவறு கிடையாது. வியாபார உலகத்தில் வியாபாரங்கள் விமர்சிக்கப்படுகிறது, அரசியல் உலகத்தில் அரசியல் தலைவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், அரசியல் தலைவர்கள் எடுக்கிற கொள்கைகள் விமர்சிக்கப்படுகிறது. இவ்விதமாக பல விதங்களிலே எல்லா களங்களிலும் விமர்சனம் என்பது ஒரு இயல்பான ஒன்று தான். எனவே கிறிஸ்தவ ஊழியத்திலும் விமர்சனம் என்பது அவசியம் தவிர்க்கப்பட வேண்டியதோ இல்லை என்றால் அதை விலக்க வேண்டியது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது மற்ற 7:15 நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அந்த வசனத்தை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், பிவேர் ஆஃப் த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், தங்களுடைய உள்ளத்தில் ஊனாய்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் எச்சரித்தார். இப்பொழுது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறவர்களாக ஊழியில் இருப்பார்கள், அவர்கள் உள்ளத்தில் ஓநாய்கள், வெளியே வேறு விதமான தோற்றத்தை உள்ள என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது, இப்படிப்பட்டவர்களை நாம் உற்று கவனிக்க வேண்டியதும், அவ்விதமான அடையாளங்கள் அவரிடத்தில் இருந்தால் அதை குறித்து நாம் ஜனங்களுக்கு எச்சரிப்பூட்ட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. ஒன்று யுவான் 4:1 வாசித்து பார்க்கும் பொழுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறபடினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவிதானா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ நம்ம சோதித்து பார்க்கின்ற ஒரு வேலையை செய்ய வேண்டியது அவசியம். சோதித்து பார்க்கும் பொழுது அங்கே பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது, ஒருவரை கேட்டு கேதுவாக வழி நடத்துகிற தன்மை இருக்கிறது என்றால் அதை குறித்து சொல்லுவது இயல்பான ஒன்று. அது ஒரு கிரிமினல் ஆக்ட் அல்ல, அது ஒரு பெரிய அஃபென்ஸ் அல்ல. அதாவது ஒரு குறையை சொல்லுகிற பொழுது குறையை சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். குறை சொல்லுகிறவர் ஒரு தவறான நோக்கத்திற்காக குறை சொல்ல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்றவரை தாழ்வாக காட்டுறதுக்கு சொல்லியிருக்கலாம், அது தவறு. அதே நேரத்தில் குறையே சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஊழியக்காரர்களை ஊழியங்களை இது குறை சொல்வது பாவம் என்று சொல்கிற பொழுது இது வேத பிரமாணங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு. கடந்து போன காலங்களிலும் தற்பொழுது நாம் வாழ்கிற சம காலங்களிலும் பிரபலமான பல தேவ ஊழியர்கள் இவ்விதமான ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே திணித்து ஏராளமான விசுவாசிகளையும் தேவ ஊழியர்களையும் மூளை செலவை செய்து விட்டார்கள். எப்படி என்று சொன்னால், இவர்களுடைய தவறான உபதேசங்களும் போதனைகளும் தவறான ஊழிய செயல்முறைகளும் மற்றவர்களால் கண்டிக்கப்படாது இருக்கும்படியாக, மற்றவர்களால் தவறாக பார்க்கப்படாது இருக்கும்படியாக, மற்றவர்களுடைய குறை சொல்லுக்கு உட்படாது இருக்கும்படியாக இவர்கள் இவ்விதமான ஒரு கருத்தை உட்புகுத்தி விட்டார்கள். இவ்விதமாக ஊழியர்களை குறை சொல்லு தவறு, ஊழியங்களை குறை சொல்லு தவறு, அதற்கு சில வசனங்களையும் சுட்டி காட்டுவார்கள்.
உதாரணமாக ரோமர் 14 அத்தியாயத்தினுடைய 4 வசனம், 10 வசனம், 13 வசனம், இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் சுட்டி காட்டி மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார். இன்னும் 13 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் குற்றவாளி ஆக்காதிருப்பீர்களாக. இது போன்ற வசனத்தை சுட்டி காட்டி இன்னொருடைய வேலைக்காரரை குறை சொல்கிற நீ யார் என்று குறை சொல்களை பார்த்து கேட்க நிலைமை காணப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் வேத பகுதியிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிற பொழுது அதை நம்ம தனியாக பிரித்து நாம் ஒரு கருத்தை நிலைநிறுத்துவதற்கு அதை உதவியாக இருக்கிறது என்பதற்காக அதை ப்ரூஃப் டெக்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாது. எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான். மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார். நீங்கள் சகோதரர்களை ஒருவருக்கொரு நீங்கள் குற்றவாளியாக்காதிருங்கள், ஒருவரை குற்றம் சாட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ரோமர் 14 அத்தியாயத்தில். ஆனால் அது எந்த விதமான சூழல்னு சொன்னால், அந்த நாட்களிலே அவ அந்த யூத பாரம்பரியத்திலிருந்து அவள் வந்திருக்கிற காரணத்தினாலே சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில உணவு வகைகளை சாப்பிடுவது பாவம் என்று நினைக்கிறாள். ஆனால் இன்னொரு கூட்டத்தினரோ அது சாப்பிடுவதும் தவறில் என்று சாப்பிடுகிறார்கள். சிலர் வந்து குறிப்பிட்ட சில தினங்களில் சில நல்ல விஷயங்களை செய்கிறது நல்லது நினைக்கிறாங்க, ஆனால் இன்னொரு குரூப்பு அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவேன். இவைகள் சில காரியங்களை குறித்து அவர்களுக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால் செய்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பூ வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா உடனே கொஞ்சம் பேர் வந்து ஐயோ பெரிய பாவம் செய்தால் சொல்லுவாங்க. இன்னும் யாராவது நகை போடுறதை பார்த்தா நகை போடுறத பாவம் நினைக்கிறவங்க அது ஒரு பெரிய குற்றம்னு சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் பெரும்பாலும் தேவன் குற்றம் என்று பார்க்காதவைகளை மனிதன் வேதத்தை சரியாக தவறாக புரிந்து கொண்டு குற்றமாக பார்க்கிற செயல். எனவே தேவன் குற்றமாக பார்க்காத செயல்களை நாம் குற்றமாக பார்த்து அந்த சம்பந்தப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்குவது ஒரு பெரிய தவறு. இதுதான் ரோமர் 14 சொல்லப்படுகிறது. யாரோ ஒருவர் குறிப்பிட்ட சில உணவுகளை உண்கிறார், இன்னொருவர் சொல்வார் இதெல்லாம் உண்ணக்கூடாது இது உண்டா பெரிய பாவம் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எதை சாப்பிட்றதுல ஒன்றும் பாவம் இல்லை, அது தவறு இல்லை, ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த விவாதங்களுக்கு மத்தியிலே அந்த விதமாக சாப்பிடுவதை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட்ட சில நேரங்களிலே தெரிந்து கொண்டு செய்வதை குற்றமாக பார்த்து அவர்களை குற்றவாளிகளாக இவள் சொல்கிறாள். அதாவது அவர்களை அக்யூஸ் பண்ணுறாங்க. இதைத்தான் பவுல் சுட்டி காட்டி கர்த்தருடைய ஊழியக்காரன் நீ குற்றவாளியாக்குவதற்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குது, அதாவது தேவன் குற்றம் என்று பார்க்காதவைகளை நீ குற்றம் என்று பார்த்து குற்றவாளியாக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு சின்ஃபுல்னஸாக இல்லாத பட்சத்தில் நீ அதை ஒரு சின்னாக காட்டி அக்யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறத ஒழிய அதற்காக இந்த வசனத்தை நாம் மறைவிடமாக கொண்டு நாம் தவறாக நாம் செயல்படுவதை மறைத்து கொள்ளக்கூடாது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56 அத்தியாயத்துடைய 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே ஏசாயா மூலமாக தேவன் சொன்னார், அதாவது என்னுடைய இந்த காவற்காரர்களெல்லாம் ஒன்றுக்கு உதவாத குருடர்கள். காவற்காரன் யாரை சொல்லுகிறேன்னா அன்றைய நாட்களில் இருந்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் மத்தியில் இருந்ததான தேவ ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், ஜனங்களுக்கு காவற்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இந்த காவற்காரர்களுடைய ஊழியத்தை அவர்கள் சரியாக செய்யவில்லை. எனவே அவர்களை குறித்து தான் தேவன் ஏசாயா சொல்லுகிறார், இவர்கள் ஒன்றுக்கு உதவாத குருடர்கள், குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ். குறைக்க மாட்டா, அப்போது நாயின்னு சொன்னால் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சில இடங்கள் அப்படி தான் சில நாய்கள் தூங்கிட்டே இருக்கும், தேவையில்லாததுக்கெல்லாம் குறைக்கும், தேவையானதுக்கு குறைக்காது. அப்போ அங்கே சொல்லப்படுதுன்னா நீ நாயாக இருக்கும் பொழுது ஒரு தவறான காரியம் பார்க்கிறாய், ஒரு திருடன் வருகிறான் இல்லை என்றால் வேறு யாரோ ஒரு வழிபோக்கு வருகிறான் தவறான ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறான்னு சொன்னால் குறைக்கணும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மத்தியில் இருந்ததான பல தேவ ஊழியர்கள் எந்த தவறை குறித்து எந்த குறை குற்றத்தையும் குறித்து சுட்டி காட்டாதபடிக்கு சமரசமாகி போய் தங்களுடைய நலனை தேடினார்கள். எனவே தான் ஏசாய தீர்க்க தரிசி வழியாக தேவன் சொன்னார் இவர்கள் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். இன்னும் எசைக்கல் தீர்க்க தரிசி புஸ்தகம் 34 அத்தியாயத்தினுடைய 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எசைக்கேலுக்கு தேவன் என்ன சொல்கிறான் சொன்னால், நீ என்னுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு எதிராக தீர்க்க தரிசன உரை. இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு, அப்போ இஸ்ரவேலினுடைய மேய்ப்பனை யார்னா அந்த காலகட்டங்களில் தேவனுடைய ஊழியர்கள் அறியப்பட்டவர்கள். அவர்கள் அந்த விதமாக நடக்கவில்லை, அவர்களுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை, தேவனுக்கு உகந்தவளாக இல்லை. எனவே ஏசாய மூலமாக சொல்கிறார் இவர்களுடைய செயல்முறைகள் சரியில்லை, போக்குகள் சரியில்லை, அதனால் நீ என்னுடைய வார்த்தை பெறும் அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல். அப்போ அவ்விதமாக இந்த நாட்களிலும் சத்தியத்திற்கு முரணாக சரியான வேத போதனைகளுக்கு முரணாக உபதேசங்களுக்கு முரணாக காரியங்கள் செய்யப்படுகிற பொழுது
அவற்றை எதிர்க்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய தார்மீக கடமை. ஒரு ஊழியக்காரன் தவறானவைகளை போதிக்கிறான், தவறானவைகளை உபதேசிக்கிறான், தவறானவைகளை மக்கள் மத்தியிலே உருவாக்குகிறான். பணாசினுடைய விளைவாக, பொருளாசினுடைய விளைவாக, உலக ஆடம்பரத்தினுடைய ஆசையினுடைய விளைவாக அவன் பலரை வஞ்சிக்கிற விதமாக செயல்படுகிறான். அவ்விதமாக செயல்படுகிற பொழுது அதில் இருக்கிற குறைபாடுகளை, அதில் இருக்கிற தவறுகளை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய நியாயமான கடமை. எனவே தான் 1 தீமோத்தேயு 1:3 வாசித்து பார்க்கும் பொழுது தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலை பவுல் எழுதுகிற பொழுது வேற்றுமையான உபதேசங்கள் போதியாதபடி, கட்டுக்கதைகளை கவனியாதபடி இருக்கும்படியாக நீ விசுவாசிகளை எச்சரிக்கணும் அவ்விதமாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தீத்து 1:9 வாசித்து பார்க்கும் பொழுது எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணுவதற்கு ஏன்றவராக ஊழியக்காரன் இருக்கணும். சரியான சத்தியத்திற்கு எதிரானவைகளை, சரியான உபதேசத்திற்கு எதிரானவைகளை, சரியான வேத போதனைகளுக்கு எதிரானவைகளை பேசுகிறவளை கண்டனம் பண்ணணும். நம்ம சைலண்டாக உட்கார்ந்துட்டு விட்டோன்னு சொன்னால் கர்த்தருடைய பணியை நாம் சரியாக செய்யலை. எனவே விமர்சிக்கிறது என்பது ஒரு தேவனுடைய பார்வையில் ஒரு குற்றமான செயல் அல்ல, அது ஒரு தவறான செயல் அல்ல. இன்றைக்கு பார்கள், யாராயிலும் ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டால் அவர் சொன்ன காரியம் சரியாக தவறா, இவர் விமர்சித்தது சரியாக தவறுன்னு பார்க்குற பழக்கமே இல்லை. அதற்கு பதிலாக நீ எப்படி சொல்லலாம், ஏன்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இதற்கு சமீப காலங்களிலே, அதற்கு அதாவது முந்தின தலைமுறையின்னு கூட சொல்லலாம், ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த தேவ ஊழியர்கள், 10 வருடத்திற்கு முன்பாக இருந்த தேவ ஊழியர்கள், இவர்கள் பிரபலமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே இவர்களது நிறைய ஊழியங்கள் இருந்த பிழைகளை, குறைகளை ஜனங்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக எந்த ஊழியரையும் விமர்சிக்கக்கூடாது, எந்த ஊழியத்தையும் விமர்சிக்கக்கூடாதுங்கிறதான ஒரு போதனை உருவாக்கி விட்டுவிட்டால் அதை சமகாலத்தில் இருக்கிற அநேகர் பின்பற்றல். என்றால் இப்பொழுது கள்ள தீர்க்க தரிசிகள் பெருகி போன காலம், கள்ள ஊழியர்கள் பெருகி போன காலம், பொருளாசியினால் பணாசியினால் மிகுதியாக தவறுகளை செய்கிற காலம். எனவே தங்களுடைய தவறுகள் சுட்டிக்காட்டப்படாதபடிக்கு இவர்கள் விமர்சனம் செய்வதென்பதை ஒரு பாவ செயலாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் பண்ணி, இப்பொழுது ஒரு சராசரி விசுவாசி, ஒரு இன்னசென்ட், அவருக்கு தெரியலை, அவர் இவர்கள் கேட்ட உபதேசத்தை வைத்து கொண்டு என்ன சொல்லுங்கன்னா, எந்த ஊழியை நீ விமர்சிக்கக்கூடாது, எந்த தவறை நீ சொல்லக்கூடாது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நீ வந்து அவர்களுக்காக ஜபம் பண்ணணும், அதைத்தான் நீ செய்யணும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் ஜபத்தின் மூலமாக நாம் சாதிக்க முடியும் என்றால், நாம் ஆண்டவருடைய ஊழியராக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒன்றை கண்டிக்க அவர் விரும்புகிற பொழுது நாம் அவருடைய சார்பாக கண்டிக்கணும். ஆண்டவர் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிற பொழுது அவருடைய சார்பாக நம்ம சுட்டிக்காட்டணும். ஆண்டவர் தவறென்று நமக்கு காண்பிக்கிற தவறுன்னு மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோம், அவருடைய தூதராக நாம் இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை வீதமாக தான் என்னுடைய பத்திரிகையிலே சில ஊழியங்களுடைய சில குறைபாடுகள் வந்து எழுதியிருந்தேன். அதை குறித்து ஒருவர் இடத்துல விவாதிக்க வந்தார். வந்த பொழுது, நீங்கள் எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லலாம், பிழைன்னு சொல்லலாம். நான் சொன்னேன், தவறாக இருக்கிற அப்படின்னால, பிழையாக இருக்கிற அப்படின்னால, சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற அப்படின்னால, இது போன்ற காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டணும், பைபிளை சொல்லுகிறபடினால் நான் இதை செய்கிறேன். அப்போ எசைக்கியல் அதெல்லாம் செஞ்சுருக்கிறார், எரேமியா அப்படி செஞ்சுருக்கிறாரு, ஏசாயா செஞ்சுருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து அதிகமாக விமர்சனம் பண்ணார். அவர் காலத்தில் தேவ ஊழியர்களாக அறியப்பட்டிருந்த பரிசேயர்களை, சதுசேயர்களை, வேதபாரகர்களை, மத தலைவர்களை இயேசு மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை, மாயக்காரர்களை, மதிக்கேடரே, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை, இவ்விதமான வார்த்தைகளை உபயோகித்து விமர்சனம் செய்தார் இயேசு கிறிஸ்து. இன்னும் அப்போஸ்தலன் பவுல் பாருங்கள், கலாத்தியர் 1:1 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் பிரசங்கித்த உபதேசத்துக்கு அப்பால் வேறொரு உபதேசத்தை கொண்டு வருகிறவன் தரிப்புண்டு போனால் கூட, அதாவது அவனை குறித்து ரொம்ப மோசமான, அதாவது அவன் நாசமாக போகட்டுங்கிற அடிப்படையில் சொல்கிறார். பவுல் விமர்சித்தார், யோவான் விமர்சித்தார், பேதர் விமர்சித்தார், இவள் எல்லாரும் விமர்சித்திருக்கிறாங்க. இதை நான் அவரிடத்தில் சுட்டி காட்டினோடனே அவர் என்ன சொன்னான்னா, நீ இயேசுவா, நீ இசைக்கியலா, நீ ஏசாயாவா? அப்பொழுது அவர் நினைக்கிறானா, நீ ஒரு சாதாரண ஊழியக்காரன் தானே, நீ ஒன்றும் ஏசாயா கிடையாது. ஐயா, அந்த நாட்களில் ஆண்டவுடைய ஊழியக்காரர் ஏசையா, இசைக்கியல், எரேமியா, யோவேல் இந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் யோவான் இருந்தார், பேதுரு இருந்தார். அவர்களை கொண்டு ஆண்டவர் தவறானவைகளை கண்டித்தார், தப்பிதமான உபதேசங்களை சுட்டிக்காட்டினார். அன்றைக்கு அவர்கள் அதை செய்தார்கள். அதை குறித்ததான செய்திகளைத்தான் நாம் அவருடைய புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்னை போன்ற ஊழியர்கள் தான், இல்லை வேறொருவரை போன்ற வேறொரு விதமாக பலரை கொண்டு அவருடைய ஊழியர்களாக இருக்கிறவர்களை கொண்டு அந்த வேலை செய்வார். நீ இசைக்கியாளா, நீ இறைமையான சொல்லுகிற பொழுது வேதத்தை கொஞ்சம் கூட அறியாததனுடைய விளைவு. யோவேல் தீர்க்க தரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தையெல்லாம் நம்ம ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம். மாம்சமான யாவரும் இல்லை ஆவியை ஊற்றுவேன், அப்படி என்ன நடக்கும், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ எசைக்கியல் தீர்க்க தரிசனம் சொல்லி ஊழியலை கண்டித்தார். அது எசைக்கியல், அவர் இறைமையா,
அவர் யோவான், நீ சாதாரணமான ஊழியக்காரன்தானே அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறனால, உன்னுடைய குமாரும் குமார்த்திகளுமே தீர்க்கதரிசனம், அதாவது எசேக்கியேலை போல, எரேமியாவை போல, ஏசாயாவை போல, யோவேலை போல, உன்னுடைய குமாரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு எசேக்கியே எரேமியா மட்டுமல்ல, தேவ ஆவியை பெற்ற எல்லாருமே அந்த வேலையை செய்ய வருவாங்கன்னு யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நம்ம அறிகிறோம். இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய தவறுகள் கண்டுகொள்ளப்படக்கூடாது என்றும் தங்களுடைய குற்றங்கள் சுட்டிக்காட்டப்படக்கூடாது என்று விரும்புகின்ற ஊழியர்களுடைய தவறான போதனைகளால் மூளை செலவை செய்யப்பட்டு இன்றைக்கு அநேகர் யாதையும் குறை சொல்லாத இப்படி சொல்லுகிற பொழுது நாம் வந்து இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு எதிராக போகிறோம். ஏன்னா அவர் கள்ளத் தீர்க்க தரிசிகளை சோதித்து பார்க்க சொன்னார். யோவான் அதைத்தான் சொன்னார். இன்னும் பேதுரு தர எழுதின நிருபத்தினுடைய ரெண்டாம் மத்தியத்தினுடைய 1-2-3 வசனங்கள் வாசு பறக்கும் பொழுது, உங்களை மத்தியில் கள்ளப்போதல் இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, அவங்க தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை கொள்ள கொண்டு போவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெற்றிருக்கிறது. நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது நாம் ஆண்டவருக்கு எதிராக போகிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அவர் இயேசு விமர்சித்தார், யோவான் விமர்சித்தார், பேதர் விமர்சித்தார், பவுல் விமர்சித்தார். ஆனால் இப்பொழுது அவர் கர்த்தருடைய ஊழியர்களாக நிற்கிறவர்கள் விமர்சிக்கிற பொழுது, நீ விமர்சிக்கவே கூடாது சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக போகிறோம். சில ஊழியக்காரரை பற்றி மற்றவங்க சொல்லுவான், ஐயா இருக்கிறாங்களே ரொம்ப, இதுவரைக்கும் வாயினால் ஒருவரை கூட ஒரு வார்த்தை குறை சொன்னது கிடையாது, யாரை குறித்தும் தப்பு சொல்ல மாட்டார், அவ்வளவு தங்கமான ஒரு வெள்ளை நிறமுடையவர், அப்படியே புறா, அப்படியே வந்து ரொம்ப குழந்த பிள்ளை மாறிவர், அந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. ஏன்னா இவர் யாரை குறை சொல்ல மாட்டார். ஐயா குறை இருந்தால் சொல்லணும், அந்த கடைசி காலத்தில் எவ்வளோ கள்ளத்திற்கு தரிசி இருக்கிறாங்க, எவ்வளோ கள்ளப்போதகள் இருக்கிறாங்க, எவ்வளோ கள்ளப்பாசைஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ கள்ள ஊழியர் இருக்கிறாங்க, இதையெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு ஐயோ அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம வேலையை செஞ்சுட்டு எல்லாருக்கும் நம்ம நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சா அது சரியான ஊழியக்கும் இல்லை. மக்களிடத்தில் யாரையும் குறை சொல்லாத ஒரு ஊழியக்காரர், யாரையும் தப்பு சொல்லாத ஊழியக்காரர் என்ற ஒரு பெயரை பெறுவதற்காக கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிற எல்லா தவறுகளையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான செயல். ஆம் அருமையானவர்களே, விமர்சிப்பதென்பது உண்மையான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில், சத்தியம் சார்ந்த விமர்சனம், ஏதோ ஒரு மறைவாக நோக்கத்திற்காக அல்ல. அதுபோல் விமர்சிக்கிறவர்களுக்கு விமர்சிக்கிற தகுதி வேணும், ஆவிக்குரிய தகுதி வேணும். ஒரு பாவத்தை பற்றி விமர்சிக்கிற இவர் இன்னொரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ஒரு தவறை குறித்து விமர்சிக்கிறவர் இன்னொரு தவறை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. எனவே இவர் உண்மையான தேவ ஊழியர்களாக இருக்கணும். எனவே விமர்சிக்கப்படுகிற பொழுது அதை பாவம் என்று எண்ணாமல், விமர்சிக்கிறவர் எதை விமர்சித்தாரோ அது உண்மையாக இருக்குதா, ஒரு ஊழியரை குறித்த ஊழியத்தை குறித்த சொல்லப்பட்ட காரியம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அதற்கு பதிலாக ஊழியத்தை அதாவது விமர்சிக்கிறவளை குறை கூறுகிற ஆவி, குற்றம் சாட்டுகிற ஆவி என்று சொல்லுகிறோம். குறை இருந்தால் சொல்ல வேண்டியது ஒரு கடமை. யாரை குறைத்து சொல்லக்கூடாது, ஒருத்தங்க சரியாக இருக்கும் பொழுது குறைத்து சொல்லக்கூடாது. அதுபோல் அற்பமான காரியங்களுக்காக மற்றவர்களை நாம் மட்டமாக பேசக்கூடாது. ஆனால் ஒரு குறை என்பது மேலோங்கி நிற்கும் என்றால், சாப்பாடில் கொஞ்சம் உப்பு குறைஞ்சால் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் அதிகரித்தா பரவாயில்ல, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் அதுவே மிஞ்சி இருந்தால், உப்பே இல்லாமல் இருந்தால் நமக்கு சொல்லத்தான் செய்யணும், உப்பு இல்லை, உப்பு அதிகமாக போச்சு சாப்பிட முடியல, அதையும் நம்ம சொல்லும். அப்போ ஒன்று மேலோங்கி நிற்கும் பொழுது அந்த குறையை தவிர சொல்லணும். எனவே அடுத்த முறை நீங்கள் யாராவது ஒரு விமர்சிக்கிற பொழுது அவர் எதை விமர்சிக்கிறார், என்ன விமர்சிக்கிறார், அவ்விதமாக விமர்சிப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறதா, விமர்சிப்பது தேவையானதா என்பதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே அதை நீங்கள் சரியாக சிந்தித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே அவ்விதமான பகுத்தறிகின்ற ஆவியை உங்கள் ஒவ்வொருவரும் கொடுப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.